இந்த நாளின் செய்தி ஆண்டவருக்காக செலவு பண்ணப்படுதல். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவருக்காக செலவு பண்ணப்படுதல். ஸ்பெண்டிங் அவர் லைஃப் டு காட். இன்றைக்கு வாங்கியே பழக்கப்பட்ட நமக்கு தேவன் சொல்கிறார், எனக்காக செலவு பண்ணப்படவும் நியாயத்தமாயிருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 14:3 மார்க்கு 14:3, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இது பலமுறை வாசிக்கப்பட்டது, பலமுறை பல தெய்வ மனிதர்களால் பேசப்பட்டது. ஆனால் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் நித்தியத்தில் பேசப்படும். 8:9 உலகத்தில் எங்கெங்கு இந்த வார்த்தை பிரசங்கப்படுகிறதோ அங்கங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இந்த நாளிலே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லப்படும், அதெல்லாம் நினைவுகூறப்படும். புரியவில்லை, ஆலயத்திற்கு காலதாமதம் வருவது சொல்லப்படும், எங்கும் சொல்லப்படும் அங்கும் சொல்லப்படும். புரியல, ஆலயத்துக்கு மட்டும் அடிக்கிறது. 9 செய்தது சொல்லப்படும். என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லப்படும். இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பாஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் எங்கே, உலகெங்கும். என்னங்க, எங்கே தான், உலகத்தில் எங்கெங்கு அவருடைய வார்த்தை பிரசங்கப்படுகிறதோ. இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் நித்தியத்தில் சொல்லப்படும், உலகத்திலும் சொல்லப்படும். கவனிங்க, யுவர் குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ். புரியல, பின்னால் சொல்கிறேன், நீங்கள் செய்தது, நீங்கள் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, என்னங்க செய்ததையே ஏன் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் நன்மைகள் சொல்லப்படும், தீமைகள் உங்கள் தவறுகள் சொல்லப்படும். என்ன பாருங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் சொல்லப்படும். கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை குறித்து நல்ல காரியங்கள் பரலோகத்தில் சொல்லப்பட வேண்டும், என்னை குறித்த நல்ல காரியங்களில் ஊழியன் சொல்ல வேண்டும், என்னை குறித்த மேன்மையான காரியம் ஊழியன் சொல்லணும். இந்த தொலைக்காட்சியில் பார்க்க எல்லாருமே, நீங்கள் செய்த என்னங்க, கடந்த காலம், செய்தது, செய்கிறது, செய்யப்போவது எல்லாம் சொல்லப்படும். மெய்யாகவே நான் உங்களுக்கு காலம் கடந்து வருவது ஜபத்துக்கு கூட புரியவே இல்லை. அதெல்லாம் ஊழியனும் சொல்லுவார், தேவனும் சொல்லுவார், என்னை குறித்தும் சொல்லுவார். வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, நேரம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, ஆனால் ஆலயங்களுக்கு சொல்லவில்லை. நித்தியத்தில் சொல்லப்படும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உலகத்தில் எங்கெல்லாம் அப்படியான பாருங்கள், ஒருவேளை 4 வாழலாம், என்னை குறித்து 4 பேசப்பட வேண்டும். எங்கேயோ வாழ்ந்த ஒரு டாக்டர் பில்லி கிரகம், எங்கேயோ பிறந்த டாக்டர் டிஜிஎஸ் உலகெங்கும் பேசப்படுகிறார். எங்கேயோ சின்ன கிராமத்தில் வாழ்ந்த எமி கார்மைக்கேல் இன்றைக்கு உலகெங்கும் பேசப்படுகிறார். ஒரு ஸ்டெயின் கிரகம் எங்கேயோ வாழ்ந்தார், உலகெங்கும் பேசப்படுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், என்னை குறித்து பேசப்பட வேண்டும். தலைநிமிர்ந்து சொல்லுங்கள், என்னை குறித்தும் என் செய்கள் பேசப்படணும். முதல்ல எங்கள் பாஸ்டர் மறித்தாலும் நான் பேசப்படுவேன். தொற்காள் மறித்தாள், ஆனால் அவள் பேசப்பட்டாள். உயிரோடு இருக்கும்போதே பேசப்படணும்னா மறித்த பிறகு எப்படி பேசப்படுறது? நான் சொல்லணும், இந்த அம்மா சூப்பர், இந்த ஐயா சூப்பர், மறுபிறவி என்று இருந்தால் இவருக்கு நான் ஊழியனாய் வர வேண்டும். சொல்லவே மாட்டீங்களோ? மறைச்சி பக்கத்தை பார்த்தா பயமாக இருக்குது, ரைட். 8 தன்னால் இயன்றதை, என்னங்க தன்னால்,
உங்களுக்கு என்ன முடியுமோ அது கர்த்தருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்களால் முடியாத ஒன்றை எதிர்பார்க்க மாட்டார். எட்டு மணிக்கு ஆராதனைக்கு வர முடியும், பத்து மணிக்கு ஜபத்துக்கு வர முடியும், வந்து பாருங்கள், முடியும், உங்களால் முடியும். அந்த சொன்னபடிங்க தன்னால் தன்னால். அப்போ தேவன் உங்கள் சக்திக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பதில்லை, என் சக்திக்கு மிஞ்சி என்னிடத்தை எதிர்பார்ப்பதில்லை, உங்கள் சக்திக்கு மிஞ்சும் தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அவருக்கு தெரியும், என் பலமும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். நீங்கள் காலம் முழுவதும் பலவீனத்தையே சொல்கிறீங்க. தேவன் சொல்கிறார், சொல்வார், மனசாட்சியே இல்லையா, நான் தந்த பலத்தை மறந்துட்டியே, நான் தந்த சுகத்தை மறந்துட்டியே, நான் தந்த வாழ்க்கையை மறந்துட்டியே, நான் தந்த வேலையை மறந்துட்டியே. நீங்களும் பல காரியம் சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்லுவார், உன்னால் என்ன முடியுமோ அதை செய். குறிப்பு நம்பர் ஒன், இது ஒரு பயனுள்ள காரியம், இது ஒரு பயனுள்ள, இட் இஸ் அ யூஸ்ஃபுல் ஆக்ட். என்ன காரிங்க, நான் செய்கிற ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக இருக்கணும். என் உட்காருதல் பயனுள்ளது, என் எழுந்திருத்தல் பயனுள்ளது, என் பேச்சு, புரியுதா உங்களுக்கு, என் நடை, என் உடை, நான் செய்கிற ஒவ்வொன்றுமே பயனுள்ளதாக இருக்கணும். கரங்க சொல்லுங்கள், அது அதாவது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், தேவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். எனக்கு மட்டுமே நான் பயன்பட்டால் நான் சுயநலவாதி, தேவனுக்காய் பயன்பட்டால் நான் பொதுநலவாதி. தமிழ் சொல்கிறாங்களே, இவர் சமூக சேவகர், எதனால் அவர் எதுக்காக பண்ணுறார் அடுத்த விஷயம். ஆனால் தேவன் சொல்லுவார், நீ உனக்காக மட்டும் பயன்படாத, எனக்காக நீ பயன்படு. உன் நேரம் எனக்காக, உன் வாழ்க்கை எனக்காக, நான் தந்த ஆஸ்தி உனக்காக, எனக்காக, உன்னுடைய உழைப்பு எனக்காக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் ஒன், இது பயனுள்ள ஒரு செயல். ஒரு சின்ன கேள்வி, நீ உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்கிறதா? பிள்ளையை வளர்த்தேன், கல்யாணம் பண்ணேன், சோறாக்கினேன், அதை பண்ணேன், இத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன், கிறிஸ்மஸுக்கு முறுக்கு சுட்டேன், செய்ய பயனுள்ள செயலா? என் வாழ்க்கை இன்றைக்கு நான் செய்த எல்லாமே பயனுள்ளதா? யாருக்காய் நான் பயன்பட்டிருக்கிறேனா? நேற்று கூட சொன்னேன், என் மகிழ்ச்சி இன்னொருவரை மகிழ்ச்சியாக்காவிட்டால் அது அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என் மகிழ்ச்சி யாரோ ஒருவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும், அட்லீஸ்ட் துக்கப்படுத்தாவிட்டாலே மகிழ்ச்சி தான். சில பேருக்கு அதுதான் ஒரு வாழ்க்கையே, அடுத்தவங்களை சீண்டாமல் இருந்தால் தூக்கமே வராது. 73 சங்கம் சொல்லுது, அவள் தூக்கம் கலைந்து போகுமா? என்னது, அடுத்தவங்களை அடுத்த குடும்பத்தை கெடுப்பதே சிலருக்கு வாழ்க்கை. வேண்டாம் சொல்லுங்க, பயனுள்ள செயல், வாய்களை திறந்து, பயனுள்ள செயல், பயனுள்ள வாழ்க்கை, பயனுள்ள நேரம். இது என்ன நேரம்? யூஸ்ஃபுல் ஆக்ட். சொல்லுங்க, பயனுள்ள நேரம், பயனுள்ள வாழ்க்கை. ஆமேன். எனக்கு இது பயனுள்ள நேரம். எவ்வளோ பேர் சும்மா வீட்டில், அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி முடியும் தெரியல எனக்கு, ரைட். ரெண்டாவது, பேசப்படுகின்ற ஒரு செயல், சொல்லப்படுகின்ற ஒரு செயல். 9 சொல்லுங்க, சொல்லுங்க 9:3 நினைப்பார், சொல்லுவார், நினைவுறுவார். சொல், நினைப்பார். 9:3 அங்கங்கே, என்னங்க, ஹலோ, உங்கள் பிள்ளைகள் நினைக்குதோ இல்லையோ பரலோகத்தின் தேவன் நினைப்பார். உங்கள் உழைப்பை நினைப்பார். பிள்ளைகள்லாம் வாங்கி சாப்பிடும், புரியுது அவங்களுக்கு, ஊருக்கா பிள்ளைக்காக உழைச்சேன், பிள்ளைக்காக உழைச்சேன், அவருக்காக உழைச்சேன், 199 வீணானது. நினைக்க மாட்டாங்க. எந்த பிள்ளை எந்த தாயினுடைய தியாகத்தை நினைக்கிறான்? எந்த பிள்ளையாகிலும் தன் தாய் தகப்பனுடைய தியாகத்தை நினைக்கிறாங்களா? ஆனால் தேவன் சொல்கிறார், நினைப்பதற்காக. உலகம் மறந்துடும், ஆனால் தேவன் மறக்கவே மாட்டார். எல்லாருக்கும் சொல்கிறேன், ஓடி ஓடி வேலை செய்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, யாருக்காக? பயனுள்ளதாக இருக்கணும், அது பரலோகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் செய்கிற ஒரு உதவி என்னங்க, நீ தான் படித்தேன், அதாவது பரிசு பொருட்களை கொடுத்து நண்பர்களை நீ சேர்த்தால் நின்று போகும்போது அவர்கள் நின்று விடுவார்கள். நீ போட்டிருக்கிறேன் என் ஸ்டேட்டஸில், ஒன்றை கொடுத்து நீ ஒன்றை சேர்ப்பாயானால் அது நின்று விடும்போது அவர்களும். ஆமேன். அது ஏதோ ஒன்றுக்கு பயன்பட்ட நன்றி. சொல்லுங்கள், பேசப்படுகிற ஒரு செயல், நினைவு, அதாவது சொல்லப்படுகிற செயல். தமிழர் அழகாக எழுதியிருக்கிறது, நினைப்பதற்காக. எல்லாம் சொல்லுங்கள், நினைப்பதற்காக. உங்களை யார் நினைக்கிறா இப்போ?
உங்களை யார் நினைக்கிறான்னு கேட்டேன். உங்களை ஒரு ஒரு அதாவது உங்களை நினைக்காவிட்டு அவங்கள் செயல் நினைக்கப்படும். அவள் சொல்கிறார், எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, என்னங்க இவள் பெயர் என்ன, ஊர் என்ன, பின்னணி என்ன, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, ஒன்றுமே தெரியாது, ஆனால் செயல் தெரியும். புரியுதா? அவள் யார்? நோபடி நோஸ். கவனிக்கிறீங்களா? அவள் யார்? பேர் தெரியாது, எந்த ஊர் தெரியாது, என்ன படிச்சிருக்கிறா ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஒன்றுமே தெரியலாம் படவாயில்ல, என் செயல் கர்த்தருக்கு தெரியும். ஸ்டீவன் தேவகுமார் என்று தனிநபரை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? என் செயல் தெரிந்தால் போதும், அதுக்கு விளம்பரம் தேவையில்லை. அவள் விளம்பரப்படுத்தவில்லை, அவரே விளம்பரப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம விளம்பரப்படுத்தி கொள்கிற மக்கள் தான் ஏராளம். என் மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த புகைப்படத்தெல்லாம் போட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தம்ஸ்லைனில் கூட அவர்கள் போடுறாங்க, அது சரியாக தவறாக என்று தெரியல. சொல்லுங்கள், அவரே அவர் சொல்லுகிறார், இவளை நினைப்பதற்காக. ஒரு பரலோகத்தின் தேவன் நினைக்கிறார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த ஊழியத்தில் 51 ஆண்டுகள் ஒரு 2000 ஊழியர்கள், 2000 தாய் தகப்பனில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறோம். நினச்சி பார்க்குறாங்களே தெரியல. நேற்று ஒரு பையன் திடீர்னு ஃபோன் பண்ணான், திருப்பூர்லேருந்து. ஐயா, அவங்க ஹாஸ்டலில் நான் 93 படித்தேன், இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மொபைல் கடையில் வேலை செய்கிறேன். சபைக்கு போறியா? இல்லை. ஏன்? எனக்கு லீவு கிடைக்கல. எத்தனை வருஷம் படித்த ஹாஸ்டலில்? 8 ஆண்டுகள் சூழலத்தில் படித்தான். நினைப்பியா எல்லா சாமியும் நம்புகிறேயா? எத்தனை வருஷம் படிச்சுட்டு? வீணானது, விரயமானது. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் பயனுள்ளது. ஜெபிக்கிறீங்களா? பயனுள்ளது. ஆலயத்துக்கு வருவது பயனுள்ளது. ஆலயத்தை பெருக்குவது பயனுள்ளது. ஊழியத்தை தாங்குவது பயனுள்ளது. சொல்லுங்கள், என் ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்கணும். ஹலோ, மகளை கல்யாணம் பண்ணேன், அது கடமை. பேறுகாலம் பார்த்தேன், அது கடமை. பிள்ளையை படிக்க வச்சேன், அது கடமை. அது நினைவு கூறப்படுகிறதா கேட்டு பாருங்க. எல்லா பிள்ளைகளும் சொல்லுது, இனி என்ன பெருசாக படிக்க வச்சுட்டேன். ஒரு தகப்பனார் சொல்கிறார் அன்னைக்கு, நேற்று முந்தின நாள் இப்படிலாம் கேட்குறாய் என் மக, நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட, என்ன படிக்க வச்சுட்ட, நீ என்ன பெருசாக எனக்கு சாதிச்சிட்ட. நேற்று முந்தினால் ஒரு தகப்பன் கண்ணீரோடு சொல்லுகிறார். இது எல்லாருடைய தகப்பனாருடைய கண்ணீர். ஆனால் தேவன் சொல்கிறார், வாட் ஆல் யூ டன் ஃபார் காட் இட் வில் பி ரிமெம்பர்ட். சொல்லுங்கள், நினைவு கூறப்படும். சொல்லுங்கள், சொல்லப்படும். சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், ஐயா இதை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுவீங்களா? இது தேவன் தந்தார், இதை இன்னார் தந்தார் சொல்லுங்களேன். விளம்பரமானு கேட்குறீங்களா? செய்ததை சொல்லுவ தவறே இல்லை, ஆனால் பரலோக தேவன் சொல்கிறார். புரியுது உங்களுக்கு? எங்கூட இருக்கிறவங்களை நான் சொன்ன செய்வா சொல்லுவாங்களேன்னு தெரியாது, பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். சொல்லுங்கள், சொல்லப்படும். யூகம் அல்ல, சந்தேகம் அல்ல, நிச்சயம். அமீன் சொல்லுங்கள். 3வது குறிப்பு, மற்றவர்களுக்கு அது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது முக்கியம். என்ன சொல்லுங்கள்? மற்றவர்களுக்கு முக்கியமில்லாத ஒன்று எனக்கு முக்கியம். வாயில் திறந்து, மற்றவர்களுக்கு எல்லாம் வாயை திறந்து, மற்றவர்களுக்கு முக்கியமில்லாத ஒன்று எனக்கு முக்கியம். இது அனைவருக்கு என்ன இல்லை? நாளைக்கு பாருங்களேன், மின்னல் அடிக்கும் வெண்மை, கண்கள் கூசும் வெளிச்சம், என்னங்க எல்கேஎஸ் வரும், சென்னை சில்க் வரும், யாருக்கு பயனுள்ளது? என் உடை கூட கர்த்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், மற்றவருக்கு முக்கியம் இல்லாததாக இருக்கலாம், எனக்கு இது முக்கியம். கரங்களை உயர்த்தி வயலை திறந்து, மற்றவர்களுக்கு அது, என் மனைவிக்கு முக்கியம் இல்லாது இருக்கலாம், ஆனால் எனக்கு இது முக்கியம். என் பிள்ளைக்கு முக்கியம் இல்லாத இருக்கலாம், எனக்கு முக்கியம். என் புருஷனுக்கு முக்கியம் இல்லாத இருக்க, எனக்கு முக்கியம். சொல்லுங்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அங்கே அங்கே யூர் கூட இருந்தாராம். கவனிங்க, 10வது வசனம், 10வது வசனத்தில் அங்கே 12 ஒருவர், அப்போ 12 இருக்கிறாங்க, ஆசாரி கூட இருக்கிறாரா? அங்கே 12 இருக்கிறார்கள், ஆசாரி இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் 12 முக்கியம் தெரியவில்லை, ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. மந்த மந்தியாக வரீங்களே ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு ஜபத்தை முக்கியத்துவமே தெரியலையா? புரியுங்களா? அழுகையோடு சொல்கிறேன், உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல. உங்களுக்கு யோசி பாருங்கள், 12 ஆசாரியர்கள் கூட்டம், அவங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல, அவளுக்கு இது முக்கியத்துவமாக தெரிந்தது.
புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவங்களே வரல, நான் ஏன் வரல? அவங்களுக்கு மேன்மை தெரியல, அதனோட முக்கியத்துவம் தெரியல. எனக்கு மேன்மை தெரியும், முக்கியத்துவம் தெரியும். அவளுக்கு தெரியாது, இது சொல்லப்படும் இந்த நாளில் 24/12/2021 சென்னையில் ஒரு சபையில் என்னை பற்றி பேசப்படும் என்று அவள் நினைத்து பார்க்கவில்லை. இன்றைக்கு அவள் பேசப்படுகிறாள். அம்மா, உங்களை பற்றி நான் பேசணும். அந்த அம்மா 10 மணிக்கு சபையில் இருப்பாங்க, ஜபத்தில் புரியவே இல்லை. என்னங்கம்மா? சொல், வரணும், சொல்லப்பட வேண்டும். பாருங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது முக்கியம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு முக்கியம் அல்ல, ஆனால் தேவனுக்கு நீங்கள் முக்கியம். 4வது குறிப்பு, கனிங்க, இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மற்றவர்களுக்கு மேன்மை புரியாது, ஆனால் எனக்கு இது மேன்மை புரியும். மற்றவர்களுக்கு முக்கியம் இல்லை இது, ஆனால் எனக்கு இது முக்கியம். மற்றவர்களுக்கு மேன்மை தெரியாது, இருக்குதா? 10வது வசனம் 12 ஒருவன். அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்கே? 12 பேர் இருக்கிறாங்க. தே டோன்ட் நோ த வேல்யூஸ். சொல்லுங்க, எனக்கு அந்த மதிப்பு தெரியும். முதல்ல சொன்னது முக்கியம், இரண்டா சொல்வது மேன்மை. சொல்லுங்க, ஜபத்துக்கு வர்றது, ஆலயத்துக்கு வருவது, ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தர் சின்ன சின்ன வேலை செய்கிறது, ஆலயத்தில் பெருக்கி பாய் போடுவது, சொல்ல மாட்டீங்களா? புரிய, ஊழியக்காரங்க ஜபிப்பது, சமைச்சு கொண்டு வருவது, இல்லையே தடைபட்டு விட்டதே. ரைட், சொல்லுங்க மேன்மை. இன்னைக்கு நினைக்கிறேன் அவங்கள, அந்த வேகாத வெயில்ல. ரைட், சொல்லுங்க. மற்றவர்களுக்கு மேன்மை புரியல, எனக்கு மேன்மை தெரியும். நீங்க அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, புரிய வைக்க முடியாது, உங்களுக்கு புரிந்தால் போதும். அவளுக்கு புரிய வைக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் எனக்கு புரிஞ்சுனா போதும். சொல்லுங்க, முதல்ல சொன்னேன் முக்கியமானது, மேன்மையானது, இது புரிந்து கொள்ளக்கூடியது. சொல்லுங்க, எனக்கு புரியுது. எனக்கு அது இப்போ சொல்கிறோமே, உங்களுக்குலாம் புரியுதா? உங்களுக்குலாம் புரியுதா? நாளைக்கு முறுக்கு செய்யுங்க, செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. புரிந்து கொள்ளிருந்தால் போதும். நான் இதுக்கு சொல்ல, எதுக்குமே என் நான் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் புரிந்து கொள்ளுதல். நிறைய காயங்கள் உண்டு, நிறைய வேதனைகள் உண்டு, நிறைய ஏமாற்றங்கள் உண்டு, விரக்திகள் உண்டு, ஆனால் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மேன்மை புரியும். புரியுதா? ரெண்டாவது, இன்னும் முக்கியம் புரியும். புரியுதா உங்களுக்கு? இத்தனை காயங்கள் வந்தாலும் அதை மேன்மைப்படுத்துகிறேன். 4வது குறிப்பு, ஏழை பெண் ஐஸ்வர்யத்தின் செயல்பாடு. புவர் உமன் ரிச் ஆக்ட். நான் சொல்லுவேன், ஏழை பெண் ஐஸ்வர்யமான செயல். இன்னைக்கு ஐஸ்வர்யமான செய வாழ்க்கை, ஆனால் ஏழையின் ஏழ்மையின் செயல். காணிக்கடும் வெளியே போயிடுறானே. சொல்லுங்க, ஏழை பெண் ஐஸ்வர்யமுள்ள செயல்பாடு. ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை, ஆனால் ஏழை மாதிரி வேடிக்கை காட்டுறது. கொடுங்க 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 கொடுங்க. தமிழ் புரியலையோ? புரியுதா உங்களுக்கு? ஏழை பெண் என்னங்க படிங்க, பண்ணிங்க. 8வது வசனம், இவள் தன்னாள் தன்னாள் ஆமேன். அவளால் அதான் முடியும் என்று பாருங்க. இது அவளுடைய சொத்து, அதுதான் அவளுடைய சுதந்திரம். இப்படி இப்படி சொன்னால் புரியும். அவள் ஒரு தவ, அதாவது எப்படியோ தன் உடலை விற்றோ ஏதோ ஒன்றை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா அந்த ஏற்றுக்கொள்வாரான அடுத்த கேள்வி. தன் உழைப்பையும் தன்னுடைய வேர்வையும் சிந்தி சேர்த்த ஒரு பணம் அது. அவளுடைய வாழ்க்கையின் ஆதாரமே அதுதான். அதையே உடைத்து விட்டாள். சொல்லுங்க, 8:3 5வது வரி சொல்லுங்க. உடைத்து என்னங்க? அதுக்கு ஒரு அழகான வார்த்தை போடுறது, விலையேற பெற்ற தைலமா. ஹலோ, தைலமே விலையேற பெற்றதுன்னா உங்கள் வாழ்க்கை அதை விட விலையேற பெற்றது. 3வது வரி விலையேற பெற்றது. சொல்லுங்க, விலையேற பெற்றது. ஒரு தைலமே விலைய பாருங்க, நான் விலை கொடுத்து வாங்குற ஒன்றே விலையேற பெற்றதுன்னா நான் அதை விட விலையேற பெற்றவன். தமிழ் புரியவே இல்லை. நான் விலை கொடுத்து வாங்குற ஒன்று விலையேற பெற்றது என்றால், தமிழ் புரியலையோ? ஒரு BMW கார், ஒரு ஆடி, எத்தனையோ கோடி, அது விலையேற பெற்றது என்றால் அதை விட நான் ரொம்ப விலையேற பெற்றவள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? காஸ்ட்லி சாரி, அதை விட நான் ரொம்ப காஸ்ட்லி.
காஸ்ட்லி வாட்சு, அதை விட ரொம்ப தமிழ் புரியல இல்லை, காஸ்ட்லி செருப்பு ரொம்ப அவசியமா? ரைட். தலைவனை வழியோ தொண்டர்களை வழி சொல்லுங்க, விலையேற பெற்றது. அப்படின்னா கவனிங்க, அந்த பொருளை அவர் அவரை பாராட்டலை, அவர் தான் பாராட்டுறார். சொல்லுங்க, பொருளை தேவன் பாராட்டுறதில்லை. என் வீட்டில் தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் மேட் இன் யூஎஸ், என் வீட்டிலாம் மேட் இன் சிங்கப்பூர், எல்லாமே பிராண்டட். தூக்குப்பத்தோட போடுனுவார். அவளை பொருட்களை மதிக்கலை, அவளை தான் மதித்தார். நம்ம இதை மதிக்கிறோம். நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்குது. நம்ம இதை மதிக்கிறோம். நாளைக்கு பாருங்களேன், சட்டையே பண்ணக்கூடாது. அவங்களை திருப்திப்படுத்த வேணால் சொல்லுங்கள். அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்த வேலை பாதி வேலை சொல்லுவாங்க, அப்போ நிம்மதியாக போயிடும். நீங்கள் வேலை கொடுத்து வாங்கியிருப்பீங்களா, இல்லை பாதி வேலை சொல்லியிருப்பான் அவன், அப்போ என்ன ஆகிடுது? நேற்று அப்படி பார்த்து சொல்லிட்டான், என்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை எனக்கு. ரைட்டு சொல்லுங்க, என் பொருள் விளையிற பெற்றதல்ல, நான் தான் விளையிற பெற்றவள். என் வீடு இதெல்லாம் விளையிற பெற்றதே கிடையாதுங்க. சொல்லலாம் கோடி கேடிலாம் சொல்லலாம், அதெல்லாம் தப்பு ஒன்றுமே இல்லை. இது விளையிற பெற்றல, நான் தான் விளையிற பெற்றவள். ஆமேன். அவட ரத்தம் விளையிற பெற்றது, அந்த விளையிற பெற்றத்தை கழுவப்பட்ட நான் விளையிற பெற்றவள். சத்தமாக சொல்லுங்க, புவர் உமன் ரிச் ஆக்ட், ஏழை பெண் ஐஸ்வர்யமான செயல்பாடு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட். அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது, அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது, மூன்றாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தலையின் மேல் ஊற்றினாள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, அது தெரியுமா, என் வாழ்க்கையை நீங்கள் தான், என் தலையை நீங்கள் தான். எதையோ தலை தலைன்னு சொல்கிறோம், தலை தலைனா தெரியுமா, தலைனா என்ன? முக்கியம், சிந்திப்பது, செயல்படுவது, என் வாழ்க்கையை ஆளுகை செய்வது. என் வாழ்க்கை ஆளுகை செய்கிறவருக்கு தான் என் வாழ்க்கையே. யாருக்கு என் வாழ்க்கை? என்னை ஒருத்தர் ஆள்றாரு, அவருக்கு தான் என் வாழ்க்கை. புரியவே இல்லைல்ல, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். புரிந்தாலும் போதும், உதிர்த்து 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 வந்துடாது, அது வேற. யார் மேலே எதெல்லாம் ஊத்துனா? அந்த அர்த்தம் தெரியுமா? அர்த்தம், என்னையே தருகிறேன், என் வாழ்க்கையை தருகிறேன். உங்களுக்கு தெரியும், இவதான் என் தலை. கவனிங்க, இதுக்கு பிறகுதான் பவுல் எழுதுகிறார், தலையாகிய கிறிஸ்து. பவுல் எழுதுறதுக்கு முன்னாலேயே இவளுக்கு ஆவியான சொல்லிட்டா, இதுதான் தலை. சொல்லுங்க, என் தலை, அவர் தலை, அவர் தாங்க. நான் உடல், நான் உயிர், என் வாழ்க்கையின் சிந்திப்பது யார் தான்? என்னை நடத்துபவர் நீ தானே, என்னை சிந்திக்க வைக்கிற நீ தானே, எனக்கு மேன்மையே நீ தானே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம எல்லாரையுமே தொலைக்காட்சி பார்க்குற எல்லோரும் என்னையே கற்பனை பண்ணுங்கள். நான் தலையே இல்லாமல் இப்போ உங்களோட பேசுகிற உங்களுக்கு எப்படி இருக்கும், பயந்துருவீங்க. சொல்லுங்கள், அழகே இதுதான், அழகே உண்மை ஆராதிக்கிறேன், என்னையே தருகிறேன். யாருக்கு? என் தலைவருக்கு. தலை அல்ல அது, யார்? தலைவர். புரியுதுங்களா? இது பேசினாங்களே இவ்வளோ என்ன, அது அதான் உலகமே. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். பார்த்தீங்களா, எல்லாம் என்னதான் சொல்லுங்க. இப்போ இவங்களுக்கே இந்த புகழ் ஆரம்பென்றால் அவர் எப்படியெல்லாம் புகழணும் இல்லை? சொல்லுங்க, அவளுக்கு தெரியும் யோசித்து பார்த்தீங்களா, எனது தலைவன் இயேசுராஜன். இங்கே ஊத்தினாலாம் என் தலைவருக்கு, எனக்கு மேலாயிருக்கு, என்னை ஆளுகிறவருக்கு, என்னை என் வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு. மன்னிச்சு பாருங்க, என்னையே தருகிறேன், என் வாழ்க்கையே தருகிறேன். நான் சொல்ல போகிறவங்க, உங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்படாவிட்டால் யாருக்குமே பயன்படாது. சொல்லுங்க, உடைத்து. நான் மூன்றாம் வசனத்தினுடைய ஐந்தாவது வரி, உடைத்து. சத்தமாக சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே என்னை உடைப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன். வாழ்க்கையினா என்னுடைய சுயத்தை உடைத்து, என் பெருமையை உடைத்து, என்னுடைய எனக்கு எல்லாம் தெரியும், என் ஆணவத்தை உடைத்து. புரியுதா உங்களுக்கு? எது மேலே ஒன்றுமே இல்லை, புரோக்கன் இன்டு கம். உடைச்சிட்டா என்ன பண்ண முடியாது? ஒட்டிக்க முடியுமா? என்னங்க திருப்பி போக முடியுமா? ஒரு வாழ்க்கை அது உடைக்கப்படணும். நிறைய பேருக்கு என்ன சுயம் உடைக்கப்படலை, புரியவே இல்லை. பெருமை உடைக்கப்படலை. அவங்கள உடைச்சா அவங்க என்ன உடைச்சிருவாங்க? சத்தமாக கவனிங்க, பாருங்க, அது உடைச்சிட்டா எனக்கு பயன்படாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உடைச்சிட்டா சொல்லுங்க, தேவையே இல்லை. பயன்பட வேண்டியவருக்கு பயன்பட்டால் போதும். எல்லாம் சொல்லுங்க,
பயன்பட வேண்டிய பயன்பட்டா புரிஞ்சா உங்களுக்கு, நான் யாருக்கு பயன்பட அவங்களுக்கு பயன்பட்டால் போதும். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை, நீலாம் எனக்கு துணி துவைக்கிறது பிரயோஜனம் இல்லையா, சோறாக்குறது பிரயோஜனம் இல்லையா, சோறு கட்டி கொடுக்கலாம் பிரயோஜனம் இல்லையா. சொல்லுங்கள், பயன்பட வேண்டியவருக்கு நான் பயன்பட்டால் போதும். சத்தமாக சொல்லுங்கள். ஆனால் உடைக்கப்படுவது என்பது தெரியுமா, முற்றிலும் அர்ப்பணிக்கப்படுவது. சத்தமாக சொல்லுங்கள், முற்றிலும். ஆமேன். எல்லாம் வயல்கள் சொல்லுங்கள், இந்த வேதாமத்திற்கு அத்தனை பேர் உடைக்கப்பட்டவங்க தான். ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு யாக்கோபு, ஒரு எப்தா, இந்த இருக்கிற அத்தனை கதா உலகத்தில் வாழ்கிற மிகப்பெரிய தேவனால் உடைக்கப்பட்டவர்கள். டிஜிஎஸ், ஒரு மோகன் சி, எல்லாம் உடைக்கப்பட்டவங்க தான். உடைக்கப்பட்டாதான் அவங்க வாழ்க்கையில் பயன்பட முடியும். ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? உடைக்கப்பட்ட தான் வாழ்க்கையில் அவங்க பயன்பட முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், உடைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே என்ன பாருங்கள், உடைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே உயர்த்தப்படுவார்கள். சொல்லுங்கள், உடைக்கப்பட்ட இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இவ்வளோ இவ்வளோ வளர்ந்துருக்கிறார் இல்லை, அவர் உடைக்கப்பட்டார் என உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்படணுமா? நீ சொல்லுங்க, என்னப்பா சொல்லுங்களேன், பாஸ்டர் எவ்வளோ உடைச்சாலும் நான் திருப்பி உடைக்க மாட்டேன். சொல்லுங்கள், எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் நான் திருப்பி என்ன செய்ய மாட்டேன் யாரையுமே. புரியவில்லை? இனி யார் உடைச்சாலும் என் நோக்கமெல்லாம் நான் வாசனை வீசுவேன். நான் யோவான் சுவிசேஷம் 12:13 கடைசி வார்த்தை, யோவான் 12:3 கடைசி வார்த்தை, வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தாக, வீடு முழுவதும். சொல்லுங்கள், என் வாழ்க்கை இந்த சென்னை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எப்படி இருக்கும் என்ன பாருங்கள். இவளுக்கு தெரியுமா வாசனை வரும்னே, வீடு முழுவதும். சொல்லுங்கள் எல்லாரும், என்னை கேட்கிற எல்லாருமே, இந்த தொலைக்காட்சியை பார்க்குற அத்தனை பேரும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சபை முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நீங்கள் வாசனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாழ உதவி செய்வாராக. சொல்லுங்கள், வீடு முழுவதும். என்னங்க எல்லாம் சொல்லுங்கள், இந்த சபை முழுவதும் என்னை பற்றி பேசணும். சொல்ல மாட்டீங்களோ? இந்த சபை முழுசு யாரை பற்றி பேசணும், என்னை பற்றி பேசணும். அந்த தைலம் பேசுதில்ல, அந்த வீட்டு, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தால். அப்போ அந்த வீட்டு ஃபுல்லாக என்ன தான் இருக்குது, அது உடைக்கப்பட்ட தான் வாசனையே வரும். யாராவது அவங்கள உடைச்சாங்கன்னா, ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், யாரை பார்த்து என்ன கேள்வி, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், இரு நான் போய் கூட்டின்னு வரேன். வராது. ஹலோ, உடைக்க பாத்திரம் நான். அது எவ்வளோ உடைக்கப்படுறீங்களோ அவ்வளோ வாசனை. யாராவது உடைக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க, நான் வாசனை தரப்போகிறேன்னு அர்த்தம். நான் கற்றுக்கொண்ட பாடம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான், வாய்ஸ் மெசேஜில் அனுப்புகிறான், அனுப்பிச்சினே இருக்கிறேன் அவன் பாட்டுக்கு, ஆனால் வாசனை கொடுத்துனே இருக்கிறேன். அவன் சொல்ல மாட்டிங்களா? நேற்று முந்தநாள் கூட்டம், வாரம் முழுக்க கூட்டம், சாரி அது வேண்டாம். சொல்லுங்கள் இன்னொரு வார்த்தை, கவனிங்க, அவள் அதை புதைத்து வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவள் உடைத்தாள். சொல்லுங்கள், புதைத்து வைத்தால் யாருக்கும் பயன் இல்லை, உடைத்தால் பல கோடி மக்களுக்கு பயன். புதைத்து வைத்தால் சத்தமாக சின்ன கேள்வி, அதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா என்ன பயன் கேட்டேன். நீங்கள் பரலாம் போயிடுவீங்க, உங்களுக்கு கொடுத்த தையலத்தில் என்ன பயன் கேட்டேன். இது கொடுத்தாரு, பயன்படுத்தலையே. இது பெரிய காரியம் இல்லை, பரலம் போகிறதா பெரிய காரியம். அதை புதைத்து வைக்கிறதும் பெரிய காரியம். சொல்லுங்கள், அதை புதைத்து வைக்காமல் செலவு செய்தும் பெரிய காரியம். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.